அஞ்சாவதா இருக்கிறது அகிடா. இதை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க லாயல்ட்டிக்கு பேர் போன டாக். ஆனா அது சரியா ட்ரெயின் பண்ணது மூலமா மட்டும்தான் இது நம்மளுக்கு விசுவாசமா இருக்க போதா இல்ல விசுவரூபம் எடுத்து விரட்ட போதா அப்படின்னு நமக்கு புரியும். சின்னதான் அந்த லாயல்ட்டி அதோட நேச்சரா இருந்தாலும் அதை சரியா ட்ரெயின் பண்ணது மூலமா மட்டும்தான் அதை மெச்சூர் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ட்ரெயினிங் இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா அமையலாம், பிகாஸ் இது பேசிக்காவே கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் டாக். நாலாவதா இருக்கிறது சைபர் நஸ்கி. இதை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுக்க இதோட அட்ராக்டிவான அப்பியரன்ஸுக்கு மட்டும் பேர் பண்ண டாக் கிடையாது, இதோட மிஷியவேஸ்க்கும் பேர் பண்ண டாக் தான். குறும்புத்தனத்துக்கெல்லாம் குருசாமியை வழங்கக்கூடிய ஒரு விலங்கு தான் இந்த ஹஸ்கி. இப்படிப்பட்ட நாட்டினஸும் இண்டிபெண்டன்ஸும் இதுக்கு இருக்கிறதுனால அதை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா அமையலாம். மூணாவதா இருக்கிறது சவுச்சோ. பாக்குறதுக்கு அழகா டெலிபியர்மா இருக்கு அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் அது பக்கத்துல போகணும்னு நினைச்சா அது பாய ஆரம்பிச்சிடும். அளவுக்கு ஆக்ரோஷமும் அடம்பிடிக்கிற தன்மையும் இதோட மைண்ட் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும். சோ இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரெண்டாவது இருக்கிறது பேசட் டவுன். இது கண்ணு முழிக்கிறதே கஷ்டம் அப்படிங்கறதுனால இதை ட்ரெயின் பண்றது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது பேசிக்காவே சோஃபாவை சொர்க்கமா நினைக்கக்கூடிய கொஞ்சம் சோம்பேறியான டாக். இது கொஞ்சம் கொஞ்சமா டைம் எடுத்து தான் ட்ரெயின் பண்ண முடியும். ஒன்னு இருக்கிறது ஆப்கன் டவுன். பாக்குறதுக்கு பல பலன்னு பட்டு துணியை மேல போத்தனமா இருக்கக்கூடிய இந்த ஆப்கன் டவுன் சில கொஞ்சம் அடம்பிடிக்கக்கூடிய ஹவுண்ட். ட்ரெயினிங்கை பொறுத்த வரைக்கும் அதை அவசரப்படுத்தி ஆக்ரோஷப்படுத்தாம ட்ரெயின் பண்ணணும்.